முதல் தடவையாக கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கு, அது வந்து எப்படி அது சாத்தியமானது? அது முறைப்படி பிசிசிஐலாம் அனுமதி வாங்கிட்டீங்களா? எவ்வளோ பேர் வராங்க? விழா வந்து காலையில் நடக்கா ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கா? அந்த டீட்டெயில் கொஞ்சம். சேப்பாக்கம் ஸ்டேடியம் எதுக்கு செலக்ட் பண்ணோன்னா, திறந்த வெளியாக இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விழா வந்து நம்ம எடுக்க முடியாது. அடிக்கடி எடுக்கிற விழாவையும் சிறப்பாக எடுக்கணும், எல்லாருக்கும் கலந்துக்கணும். சினிமா துறையில் பெப்சியில் கிட்டத்தட்ட 25,000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பிலும் எல்லாருமே திரையரங்க உரிமையாளர்கள் மேற்கொண்டு எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு இதுவாக ஒரு போதுமான இடமாக இருக்கும், அதுவும் பாதுகாப்பான இடம். ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம்ங்கிறது வந்து ஒரு எவாக்குவேஷன்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு ஸ்டேடியம், பிளான் பண்ணி கட்டின ஸ்டேடியமில் இருந்தால் எல்லாருக்கும் ஒரு சேஃபாக இருக்கும். எல்லா நான் அது அதை திங்க் பண்ணி தான் நம்ம இது கேட்டோம். மழைக்காலம் ஆல்டர்னேட் பிளானாக நேரு உள் விளையாட்டு அரங்கமும் பிளான் பண்ணோம். சரி, ஒரு நம்பிக்கையில் இது வந்து ஏன்னா நேல் உள் விளையாட்டு அரங்கத்தில் குறிப்பிட்ட பேர் ஒரு 7,000 பேர் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு அது வந்து போதுமாக இருக்காதுன்றதுனால வெளியில் வச்சுருக்கோம். மற்ற நம்பிக்கையின் பேரில் மழை இருக்காதுங்கிற நம்பிக்கையில், ஏன்னா மான்சூன் நாங்கள் செக் பண்ணோம், ஒரு 14th-15th வரைக்கும், டிசம்பர் 14th-15th வரைக்கும் மழை இருக்கும்ன்ற மாதிரி வேறு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்பி பண்ணிகிட்ருக்கோம் சார். விஜய் அஜித்துக்கு அதாவது அழைப்பு விடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அழைப்பு வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே அழைக்க போகிறோம், யாரையுமே விட போகிறதில்ல. அவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்க, நம்பிக்கை இருக்குது சார். இந்த பாசத்தலைவன் பாராட்டு விழாவில் வந்து அஜித் சார் வந்து எழுந்து சொன்னார், இது மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் வரவேற்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இல்லை சார், யாரையும் கட்டாயப்படுத்துறதெல்லாம் இல்லை சார். நாங்கள் எங்களுடைய கடமை வந்து எல்லாரையும் அழைப்பது தான், வருவது அவங்களுக்கு தெரியும் தலைவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இந்த திரையுலகுக்கு. இது சினிமா சம்மந்தப்பட்ட விழானால அது அவங்களுடைய டிசிஷனுக்கு நாங்கள் விட்டுறோம், யாரையும் கம்பல் பண்ணுற ஐடியாவில் இல்லை சார். சார், ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக சினிமா விழாவுக்கு வந்து முதல்வர் வராங்க இந்த 2.5-3 வருஷத்தில், அவருக்கு ஏதாவது சிறப்பு ஏதாவது நினைவு சின்னம் ஏதாவது பட்டம் பரிசு ஏதாவது கொடுக்க மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குது? இல்லை சார், இன்னும் பிளான் தலைவர் வர்றதே எங்களுக்கு வந்து பெரிய சிறப்பு. சிஎம் வர்றது நாங்கள் பெரிய ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்டுக்கொண்டதின் பேரில் அவங்க வந்து இன்றைக்கி இருக்க பணி சுமையில் இந்த விழாக்களை வந்து மேக்ஸிமம் வந்து சிறைத்துறை சம்மந்தப்பட்ட விழாக்களை வந்து இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் பெரிய ரிக்வஸ்ட் பண்ணி இது வந்து ஐயாவுக்கு பண்ண வேண்டிய எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு கடமையாக இருக்கனால அவரை கேட்டிருக்கோம், அவரும் ஒத்துக்கிட்டார். முரளி சார், அதிகமான கூட்டம் கூடக்கூடிய சேப்பாக்கம் நீங்கள் சொல்கிற ஸ்டேடியத்தில் மக்கள் வராங்க, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இலவசமாக அனுமதி இருக்கா? இல்லை அவங்க நுழைவாயில் டிக்கெட் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு உள்ளே வந்து கூட்டம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புலாம் ரெடி பண்ணியிருக்கீங்க? பாதுகாப்பு விஷயங்கள் வந்து ஸ்டேடியத்தில் ஆல்ரெடி அவங்க ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதை வந்து நாங்கள் பின்பற்றுறோம். அதே மாதிரி இலவசமாக தான் டிக்கெட்டு வந்து கொடுக்குறோம். இது பாஸு வித் பாஸு வித் கியூஆர் கோடோட இது வந்து என்ட்ரி அலோவ் பண்ணுறோம் சார். எல்லாருமே அதுக்கு முன்னாடி எங்கெங்கே அவங்கவுங்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள விஷயங்களை வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. டிக்கெட்டிங் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அடுத்த எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுனால இந்த டிக்கெட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இலவசமாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். கண்டிப்பாக இருக்கும் சார், பத்திரிகைகள் இருக்கும் சார். ஆமாம் சார், அது கலைஞர் டிவி அவங்களுக்கு வந்து பார்ட்னராக இருந்திருக்கனால அதை செக் பண்ணிட்டு சொல்கிறோம் சார். சார், ஆக்சுவலாக நடிகர் இதில் வந்து கலைஞர் அவர்களுக்கு 100 விழா, அவர் அரசியல் அவர் எல்லாமே எழுதுனாங்க, ஓகே. ஆனால் நடிகர் சங்கம் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து ஒரு கலைஞன் விஜயகாந்த் புரட்சி கலைஞன் அப்படின்ற ஒருத்தருக்கு இருக்காங்க. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது பாராட்டு விழா ஒட்டுமொத்தமான திரையுலகம் சேர்ந்து நடத்துக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக சார், முன்னாடி இருந்தவங்க எல்லாரையுமே வந்து பாராட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே செய்யிருக்கோம் சார். நான் நார்மல் பப்ளிக்காக இருந்தாலும், திரைப்படத்துறை சேர்ந்த உறுப்பினராக இருந்தாலும், தயாரிப்பாக இருந்தாலும், இயக்குனராக இருந்தாலும், அவங்க முன்னாடியே அதுக்குண்டான இன்விடேஷன் ஆர் பாஸ் போய் சேர்ந்துடும். ஒன்லி பாஸ் இருக்கும் தான் வரப்போகிறாங்க எல்லாரும். இது பப்ளிக் மீட்டிங் கிடையாது, ஒரு நிகழ்ச்சி. வர்றவங்களுக்கு இலவசம், அனைவருக்கு இலவசம்னா 8 கோடி பேருக்கு இந்தியாவில் இல்லை, உலகத்திலே இடம் கிடையாது. கேட்குற கேள்விக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது? நீங்கள் இன்னல் கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே வந்து 100 நடந்துகிட்டு இருக்கு, அங்கே போய் கேட்க வேண்டிய இல்லை. நீங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது அதை பற்றியான விஷயத்தை சொல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் கேட்கணும், நீங்கள் ஏங்க இன்னல் கொடுக்குறீங்கன்னு இந்த கேள்வியாக.
இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோம், இருக்கிறத வச்சு மேனேஜ் முன்னாடி எப்படி நாங்கள் நிகழ்ச்சி நடந்தோம் அவர் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். சார் நேரடி என்ன ஆன்லைனில் கிடையாது, நேரடியாக தான். இது கியூஆர் கோடு ப்ளஸ் வந்து இது பண்ணு, இது கியூஆர் கோடோட சார் அது எல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வந்து கிரிக்கெட் இப்போ ஏற்கனவே கிரிக்கெட் நடத்திருக்காங்க இல்லையா, பொதுமக்களும் சிலர் வருவாங்க, விருப்பப்படுற பொதுமக்கள் அவங்க வந்து டிக்கெட் கேட்டு யார் எவ்வளோ அவைலபிள் கொடுக்க முடியும் அதெல்லாம் பார்த்து முதல்லே வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி பொதுமக்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணி நிறுத்திடுவோம். அப்போ யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் போய் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க மட்டும் தான் வர போகிறாங்க. அங்கே ஓப்பன் டிக்கெட் கிடையாது, ஓப்பன் என்ட்ரி கிடையாது. இல்லை சார், இல்லை இல்லை, டிக்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டிங் பார்ட்னர் வருவாங்க, பொதுமக்களுக்கு ஒரு நம்பர்ஸை ஒதுக்கிடுவோம், திரையுலகளுக்கு ஒதுக்கிடுவோம். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து டூப்ளிகேட் அடித்து போகிறாங்களா இல்லையாங்கிற அது ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எல்லாமே வந்து மானிட்டர்டு, எல்லா டிக்கெட்டுமே இட்ஸ் மானிட்டர்டு. ஸோ எல்லாருமே அன்வான்ட் என்ட்ரி இருக்காது, எல்லாருக்குமே டிக்கெட் வச்சுருக்க இன்வைட்டிஸ்க்கு எல்லாருக்கும் சீட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கு மேலே எதுவும் வந்து எக்ஸ்ட்ராலாம் கிடையாது, இது எல்லாம் எவ்ரி திங் இஸ் மானிட்டர்டு. சார் கலைஞர் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி பல விழாக்கள் வந்து நம்ம தயாரிப்பா சங்கம் பிரமாதமாக நடத்தியிருக்கு, அதாவது அன்றைய முதலமைச்சர் ரெண்டு பேருக்கு நடத்தியிருக்காங்க, அப்போல்லாம் எதுவுமே வரல, அதுக்கு மேலான ஒரு பாதுகா இப்போ வந்து கட்டியும் கூடுற மாதிரி அமைய போகுது. ஆக யாருக்கும் இன்னலும் இடையூறும் இடர்பாடும் வராத ஒரு விழாவாக உங்களை மனநிறைவு தர விழாவாக வரும்ன்றது அறுதியிட்டு உறுதுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ சார், சார் அதாவது கலைஞர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர், அரசியலை தாண்டி எல்லாருக்கும் பொதுவானவர், அப்படி இருக்கும்போது மாற்று கட்சி தலைவர்களையும் நீங்கள் அழைப்பீங்களா இந்த விழாவுக்கு? அனைத்து கட்சியினரும் அழைக்கிறோம், அனைத்து அமைப்புகளையும் அனைத்து கட்சியினரையும். தானு சார் சொன்னார் வந்து இது வந்து கட்சி நடத்துகிற விழா கிடையாது, பேரர் சொல்லும்போது சொன்னார் இது கட்சி சார்பிலையோ அரசு சார்பிலையோ நடத்துகிற விழா கிடையாது, திரைப்பட உலகம் சார்பில் நடத்துகிற விழா. அதனால் வந்து அவங்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பு விடுப்பது எங்களுடைய கடமைன்னு நினைக்கிறோம், அதனால் நாங்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுப்போம். ஏற்கனவே நம்ம வந்து கார்கில் ஷோ அங்கே பண்ணோம், ஃபுல் டே பண்ணோம். இந்த நிகழ்ச்சி வந்து மாலை நான் 5-4 மணிலேருந்து நைட்டு 9 வரைக்கும், அப்புறம் வந்து செவாலியார் சிவாஜிக்கு அங்கே ஃபங்க்ஷன் பண்ணோம். இதோட அன்னைக்கு வந்து இதோட பிரமாணம் பண்ணோம், இவ்வளோ பார்க்கிங் வசதியோ இல்லை டிக்கெட்டிங்கில் இவ்வளோ மானிட்டரோ ப்ரோட்டோக்கால் எதுவுமே இல்லாத காலத்துலேயே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணோம். அதனால் இப்போ எல்லா வசதிகளும் அவங்க கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டோக்கால் எப்படி, டிக்கெட்டிங் எப்படி, சீட்டிங் எப்படி, எவ்வளோ கொடுக்கணும், அது வந்து 90% தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதா அர்த்தம். அதனால் வந்து டெஃபினட்டாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விழா வந்து மிகச்சிறப்பாக நடக்கும், உங்களோட ஆதரவு இருந்தால் போதும்.